ஒற்றை தலைமை விவகாரத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு இடையே நடந்த சட்ட போராட்டம் கருத்து மோதல்களுக்கு மத்தியில் சென்னையை அடுத்த வானகரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக பொதுக்குழு நடைபெறும் இடத்திற்கு ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் திரண்டு வந்தனர். மேலும் கூட்டத்திற்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் படையெடுத்ததால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இருந்து பொதுக்குழு நடக்கும் மாநகரத்திற்கு 10க்கும் மேற்பட்ட வாகனங்களின் அணிவகுப்புடன் புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் பூத்தூவி வரவேற்பளித்தனர். அதிமுக கொடியை பிரதிபலிக்கும் விதமாக கருப்பு வெள்ளை சிவப்பு நிற பலூன்களை ஏந்தி அவரை தொண்டர்கள் வரவேற்றனர். அதேபோல கோமாதா பூஜை செய்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு கூட்டத்திற்கு புறப்பட்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கும்பக்கலச மரியாதை செய்தும் வரவேற்பளித்து வாழ்த்தினர். பின்னர் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவர்களது ஆதரவாளர்கள் வரவேற்பளித்தனர். ஒற்றை தலைமை வேண்டும் என்றும் இரட்டை தலைமை வேண்டாம் என்றும் மண்டபம் முழுவதும் கட்சியினர் முழக்கமிட்டனர். நிகழ்ச்சி மேடையில் அவை தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் நடுவில் அமர்ந்திருக்க இருபுறமும் பன்னீர்செல்வம் பழனிசாமி அமர்ந்தனர். மேடையில் வைக்கப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவ படங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதையை செலுத்திய பிறகு கூட்டம் தொடங்கியது. இருபத்தி மூன்று தீர்மானங்களை பொதுக்குழு ஒப்புதலுக்கு பொன்னையன் முன்மொழிந்த நிலையில் பொதுக்குழு மேடைக்கு வந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அனைத்து தீர்மானங்களையும் நிராகரிப்பதாக ஆவேசமாக பேசினார். அனைத்து தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு நிராகரிக்கிறது. இதனையடுத்து பேசிய கே பி முனுசாமி, ஒற்றை தலைமையோடு அடுத்த பொதுக்குழு நடைபெறும் என்றும், ஒற்றை தலைமை தீர்மானத்தோடு எஞ்சிய தீர்மானங்களும் அடுத்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். மேலும் 23 தீர்மானங்களையும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் நிராகரித்ததாகவும் அவர் தெரிவித்தார். பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானங்களை அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் நிராகரித்து விட்டார்கள். அப்படி நிராகரித்துவிட்ட தீர்மானத்துக்கு பின்பு அவர்கள் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை ஒற்றை தலைமை வர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஒற்றை தலைமை தீர்மானத்தோடு இணைத்து அடுத்த எப்பொழுது தலைமை பொதுக்குழுவை கூட்டுகிறதோ அப்பொழுது அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். பின்னர் அவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்மகன் ஹுசேனிடம் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களின் கையெழுத்திட்ட மனுவை சி வி சண்முகம் வழங்கினார். பின்னர் பேசிய தமிழ்மகன் ஹுசேன் ஜூலை 11 தேதி அடுத்த அதிமுக பொதுக்குழு நடைபெறும் என்று அறிவித்தார். 11/7/2022 அன்று இதே போல் சிறப்பான ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர் கோரிக்கையை நான் ஏற்று இந்த நிகழ்வை நான் அறிவிக்கின்றேன். இதனையடுத்து கூட்டம் முடியும் முன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு மேடையில் இருந்து வெளியேறினார். இதனையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொண்டதாக கூறினார். இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள். இன்னைக்கு அத்தனை மக்களும் இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள். கூட்டம் நிறைவடையும் முன் எடப்பாடி பழனிசாமிக்கு வெள்ளி கிரீடமும் வீரவாளும் பரிசாக வழங்கப்பட்டன. இதனிடையே சட்டவிரோதமாக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதாக கூறிவிட்டு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் இருந்து புறப்பட்டார். நிரந்தரமாய் குடிகொண்ட தெய்வமாய் இன்று வழிநடத்துகின்ற அண்ணாவின் இதயக்கனி பாரிவெல்லர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
ஒற்றை தலைமைக்கு ஆதரவாகவும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பி கூட்டத்தில் இருந்து வெளியேறிய பன்னீர்செல்வம் மீது தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக பொதுக்குழு தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை குறித்து அறிவித்ததும் தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு எதிரானது என பன்னீர்செல்வம் தரப்பு தெரிவித்துள்ளது.